உடனடியாக தமிழக பிரதிநிதிகளை பிரதமர் அவர்கள் பார்க்க வேண்டும் என்று தாமதா வலியுறுத்துகிறது. மேலும் மிக முக்கியமாக தமிழகத்தில் உள்ள அனைத்து கட்சிகளும் இதற்கிடையிலே இந்த பிரச்சனைக்கு எந்த விதமான அரசியல் சாயம் பூசாமல் 22ஆம் தேதி நடந்த கூட்டத்திலே இருந்த ஒத்த கருத்தை ஒருமித்த குரலை டெல்லிக்கு எடுத்துச் செல்லக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்தி விவசாயிகளுக்கு வெற்றியை தேடி கொடுக்க வேண்டும். அதுதான் நம்முடைய அனைத்து கட்சிகளுடைய கடமையாக தமிழகத்தில் இருக்கிறது. இதற்கிடையிலே இது சம்பந்தமாக ஒத்த கருத்தோடு அனைத்து கட்சியிலே செயல்பட்ட கட்சிகள் வாதங்கள் பிரதிவாதங்களை தவிர்க்க வேண்டும். இது நம்முடைய விவசாயிகள் சம்பந்தப்பட்ட மிக முக்கிய பிரச்சனை. எல்லா கட்சிகளுக்கும் இதில் தார்மீக பொறுப்பு இருக்கிறது. எனவே விவசாயிகளுக்கு நன்மை விளைக்கக்கூடிய பணியை ஒன்றுபட்டு செயல்பட்டால் மட்டுமே வெற்றி பெற முடியும். அதன் அடிப்படையிலேயே தமிழகத்தினுடைய அனைத்து கட்சி செயல்பாடுகளும் இருக்க வேண்டும். இன்னும் 3 வார காலம் மட்டுமே இருக்கிறது. அதற்குள் நம்முடைய ஒருமித்த கருத்து, ஒற்றுமை, ஒத்த குரல், இதனுடைய செயல்பாடு, அழுத்தம், மத்திய அரசை வலியுறுத்தி விவசாயிகளுக்கு பயன்தரக்கூடிய காவிரி மேலாண்மை வாரியம் கண்காணிப்பு குழுவை அமைக்கக்கூடிய உயர்ந்த நிலையை தமிழகத்தில் உள்ள அரசியல் கட்சிகள் இணைந்து செயல்படுத்திக் கொண்டும் இது விவசாயிகளுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது என்று தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி கருதுகிறது. மதுவில்லா தமிழகம் என்றாவது ஒரு காலத்திலே வளர வேண்டும், அதுதான் உயர வேண்டும், அதுதான் ஒரு மாநிலத்தினுடைய வளர்ச்சிக்கு அடித்தளம். மதுவால் என்னென்ன தவறான பணிகள் நடைபெறுகிறது, சமுதாயத்தில் அக்கிரமங்கள் நடைபெறுகிறது, கொலை கொள்ளை திருட்டு பாலியல் பலாத்காரம் இவைகளுக்கெல்லாம் இதுவே அடித்தளம். மதுவை தமிழகத்திலே ஒழிக்க வேண்டும், வெற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்றால் அது 24 மணி நேரத்தில் முடியாது என்பது தமாகவினுடைய தொடர் கருத்து. அதை பல முறை பல நேரங்களிலே வலியுறுத்தி கொண்டிருக்கிறோம். தமிழக மக்களிடம் சென்று 1 கோடி கையெழுத்தை பெற்று ஆளுநரிடம் சமர்ப்பித்த பெருமை தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சிக்கு உண்டு. தொடர்ந்து மதுக்கடைகளை முழுமையாக மூட வேண்டும் என்று ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடத்தியிருக்கிறோம். எனவே படிப்படியாக தமிழகத்திலே மதுக்கடைகள் மூடப்பட வேண்டும் என்பது தமாகவுடைய தொடர் வேண்டுகோள். அதை வலியுறுத்துகிறோம். பிஜேபியினுடைய மத்திய அரசு, காங்கிரசுடைய கர்நாடக தமிழக அரசு, இந்த இரு அரசுகளும், பிஜேபி காங்கிரஸ் இந்த இரு மத்திய கட்சிகளும் தமிழகத்துடைய விவசாயிகளுக்கு மிகப்பெரிய துரோகத்தை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறது. அதனுடைய முதல் பிரதிபலிப்பு 16ஆம் தேதி தீர்ப்பு என்றால், 18ஆம் தேதி காலை காங்கிரஸ் தலைமையிலான கர்நாடக முதல்வருடைய அறிவிப்பு நம்முடைய தமிழக விவசாயிக்கு காவிரி மேலாண்மை வாரியம் அமைப்பதை தடுப்பதற்கு மேல்முறையீடுக்கு செல்வோம் என்று கூறுகிறார். நம்முடைய அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி
பிரதமரை சந்திக்க நேரம் கேட்க வேண்டும் என்று அதற்குண்டான தருணத்தை நெருங்கி கொண்டிருக்கும் போது 8ஆம் தேதி அங்கேயும் கூட்டத்தை கூட்டுவோம், உங்களை தடுக்கக்கூடிய முயற்சிகளை செய்வோம் என்று மறைமுகமாக வேலை நடந்து கொண்டிருக்கிறது. தொடர்ந்து நம்முடைய விவசாயிகளை வஞ்சிப்பது கர்நாடக அரசினுடைய தொடர் போக்காகவே இருக்கிறது. இது பிஜேபி அரசாக இருந்தாலும் சரி, காங்கிரஸ் அரசாக இருந்தாலும் சரி, தமிழகத்திற்கு டெல்டா பகுதி விவசாயிகளுக்கு தண்ணீர் இதுவரையில் கிடைக்கவில்லை என்றால் அதற்கு கர்நாடகத்திலே இருக்கிற காங்கிரஸ் பிஜேபியினுடைய மறைமுக கொல்லைபுற கூட்டு என்று கூட கூறலாம். தேர்தலுக்காக அவர்கள் செய்கின்ற தவறான செயல்பாடு, வாக்கு வங்கிக்காக அவர்கள் செய்யும் அரசியல் நாடகம். தொடர்ந்து இது போல வீடியோஸ் பார்க்கறதுக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.